நான் எங்கேனாலும் தோத்து போயிடுவேன், தம்பி எங்கேனாலும் ஜெயிச்சிருவாரா, இல்லை பிஜேபி ஜெயிச்சிருமா? நான் தான் ஒரு சிங்கமாக ஒரு நேர்மையான துணிவான் நிற்கிறேன், பிரபாகரன் மகன் நான் வந்து நிற்கிறேன், தனியாக நிற்பேன், என்னோட யார் வேணாலும் மோதிக்கன்றேன், நீங்கள் அப்படி நிற்பீங்களா? 10 ஆண்டுகள் ஆண்டுட்டில நாட்டை பெரிய கட்சிங்கிறீங்களா? வாங்கல தனியாக தமிழ்நாட்டில் போடுவோம், நீங்கள் நானும் என்னை விட ஒரு ஓட்டு கூட கட்டி வாங்கி கட்டுங்க, ஒரு நான் வாங்குற ஓட்டை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு விழுக்காடு வாங்கி கட்டுங்கப்பா. எதுக்கு வெட்டி போச்சு? நீ நடையா நடந்து எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி வீட்டில் தான் போய் நிறுத்துவீங்க. அவர் முதுகுக்கு பின்னாடி நிற்பியா, ஒரு அடி முன்னாடி வந்து நிற்பீல்ல சொல்லுங்க? அவர் முதுகுக்கு பின்னாடி தான் நிற்க போறீங்க. நான் 40 இடத்துலையும் போட்டி விடுவேன், நீங்க எத்தனை இடத்துல போட்டி விடுவீங்க? வேட்பாளர் வச்சிருக்கீங்களா? போடுவீங்களா? அதிகபட்சம் போட்டா 7-8 போடுவீங்க. அதையே அவர்கிட்ட 7-8 தடவை நடந்து நடையா நடந்து கெஞ்சி வாங்கணும், அவர் கொடுப்பாரான்னு யோசிக்கணும். பிஜேபிக்கு அவர் ஒதுக்குற சீட்டெல்லாம் வேஸ்ட்டு தானே, அது மிகப்பெரிய பின்னடைவே அவருக்கு கொடுக்கும், அவருக்கும் சேர்த்து கொடுக்கும்.